நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் விரைவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசு விரைவில் நிறைவேற்றும் என்று ஓரத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் தெரிவித்தார் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட முன்னூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பிலான பதினான்கு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் மேலும் சுமார் முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாகை மாவட்ட மக்களின் நீண்டகால கனவான மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்மிடம் வலியுறுத்தியதாகவும் அதனை ஏற்று புதிய மாவட்டம் அமைக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறினார் விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க மத்திய அரசின் அனுமதியை பெற்றிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் அனைவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார் மேலும் தமது அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருவாரூரில் பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்பது குறித்த சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பானது என்று கூறினார் இந்த சட்டம் குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் எந்த காலத்திற்கும் இந்த சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்றும் குறிப்பிட்டாா் நூறு கோடி ரூபாயில் தமது அரசு செயல்படுத்திய குடிமராமத்து பணிகளுக்கு வரவேற்பு கிடைத்ததால் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு அத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விவசாயிகள் அமைப்பு சார்பில் முதலமைச்சருக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது